வர்ணம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நவீன அறுவை சிகிச்சை முறைகள் மூட்டு தேய்மானத்துக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நவீன அறுவை சிகிச்சை முறைகள்னு பார்க்கும்போது கணினி உதவியுடன் கூடிய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, கம்ப்யூட்டர் அசிஸ்டட் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மூட்டு மாற்று சிகிச்சையில் வந்து ஒரு ஹைடெக்கான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ இந்த கம்ப்யூட்டர் மூலியமான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன, அதோட அவசியம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, மூட்டு மாற்று சிகிச்சைங்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து பரவலாக வந்து பேசப்படுது. ஸோ ஆனால் பொதுமக்கள் கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம் அப்பப்போ இருக்குது, இந்த மூட்டு மாற்று சிகிச்சைங்கிறது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சர்ஜரி தானா? ஸோ சில பேஷண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் படுத்து படுக்கையாகவே இருக்க வேண்டியிருக்கும், ஸோ இல்லை ரொம்ப நாள் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், இல்லை வலி வந்து முந்தைய விட வந்து ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நான் முன்னங்குட்டியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஓப்பன் மைண்ட் செட் இருக்கணும். இப்போ எல்லா பேஷண்ட்ஸுக்கும் வந்து ஆப்ரேஷனுங்கிறது வந்து தேவைப்படாது. 90% பேத்துக்கு பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகள், வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறது, ஸோ இது மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுறது மூலயமாவே வந்து அவங்களோட வியாதியை கட்டுப்படுத்திடலாம். ஒரு 10% பேத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேய்மானம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அறுவை சிகிச்சைங்கிறது வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி அறுவை சிகிச்சை தேவைப்படுற நிலையில் இருக்கிற பேஷண்ட்ஸு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அன்றாட வேலையை செய்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு முடியாத நிலையில் இருப்பாங்க, இல்லை மூட்டு வலி ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அவங்க பெட்ரூம்லேருந்து கிச்சனுக்கு போகிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு 10 மினிட்ஸாவது வந்து ஆகும் அவங்க எந்திரிச்சு நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கே ஒரு பெரிய சிரமம் இருக்கும். அப்படி நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த மூட்டு மாற்று சிகிச்சைங்கிறது வந்து பெரும் உதவியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷன், அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு உறுதி இருக்கணும், நான் வந்து சரியான டாக்டர்கிட்ட போய் இதுக்கு சரியான சிகிச்சையை நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மோட்டிவேஷன் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, மூட்டு மாற்று சிகிச்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அதோட பேஷண்ட்டோட மோட்டிவேஷன், பேஷண்ட்டோட கோஆப்ரேஷனும் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டோட மைண்ட் செட், ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிற ஒரு டாக்டர் மேலேயும், ஸோ அதுக்கு அவங்க சரியான ஒரு டாக்டரையும் அவங்க தேர்வு பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட, நான் இதுக்கு வந்து மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணிக்கிட்டு நான் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இயல்பாக இருந்தேனோ அந்த மாதிரி நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோடு அவங்க வரும்போது அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து 100% நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர நான் இப்போ சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் மூலியமான மூட்டு மாற்று சிகிச்சை அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் மூலியமாக பண்ணக்கூடிய மூட்டு மாற்று சிகிச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேஷண்ட்ஸுக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம டாக்டர்ஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்லேயும் வந்து சில வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸில் வச்சு நம்ம இந்த மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஃபெயிலியர்ஸுங்கிறது வராமல் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ மூட்டில் வந்து ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக எப்போ இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு மாற்று சிகிச்சைக்கு அப்புறம் அந்த காலோட நேர்தன்மை, நம்ம ஆப்ரேஷன் பண்ண காலோட நேர் அது எவ்வளோ நேராக இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த மூட்டு மாற்று சிகிச்சையோட வெற்றியோ தோல்வியோ இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரணி அப்படிங்கிறத, ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர்னு நம்ம அதை சொல்லலாம். ஸோ இந்த காலின் நேர்த்தன்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க கால் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ, ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டுங்கிறத வந்து நம்ம கண்ணில் பார்த்து பண்ணுறத விட கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது 0 டிகிரி துல்லியமாக வந்து 0 எரர் அவங்க வந்து நம்ம அதை கொண்டு வரலாம். ஸோ இது வந்து எது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் அசிஸ்டட் வீல் அலைன்மெண்ட் சென்டர்ஸ்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ வாகனங்களுக்கு வீலை அலைன் பண்ணும்போது, ஸோ அது வந்து நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அந்த வீலை அலைன் பண்ணும்போது அந்த வீலுக்கு வந்து தேய்மானங்கிறது வந்து மிக குறைவு. ஸோ அதோடய லைஃபை நம்ம வந்து பல மடங்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த மூட்டை வந்து நீண்ட நாட்கள் நிலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாகனங்களில் நம்ம GPRS கருவியை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பைலட்ஸ் வந்து ஃப்ளைட் ஓட்டும்போது ஆட்டோ பைலட்டுங்கிற வந்து இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்குன்னா, நம்ம போகக்கூடிய இலக்குக்கு மிக விரைவாகவும் சேஃபாகவும் வந்து நம்ம போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம கம்ப்யூட்டரை வந்து அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தும் போது நம்ம தேவையான ரிசல்ட்ஸ் வந்து மிக துல்லியமாக கிடைக்கும். கால் வந்து 0 டிகிரி எரரோட ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் அதே மாதிரி கொண்டு வர முடியும்.
ஸோ அப்படிங்கும்போது எரர் இல்லாமல் ஃபெயிலியர் இல்லாமல் நம்ம அதை பண்ணலாம். ஸோ பேஷண்ட் சைடு வந்து மோட்டிவேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறது மிக முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் மூலமா பண்ணும்போது வேறு சில நன்மைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி வர்ற எபிசோடில் நம்ம பார்க்கலாம். வணக்கம்.